ரேணுகாவையும் தமிழரசனும் 7ஆம் தேதியே பிடிக்கப்பட்டு பிளாஸ்டிக் குடோன்ல அடக்கி வச்சு பெங்களூர்ல எவ்வாறு ஐயப்பனை தொடர்பு கொள்வது என்று தமிழரசனை கூட்டிட்டு வந்து தமிழரசன் அந்த ஊருக்குள்ள நிக்க வச்சு எல்லையில போன் பண்ண வச்சு மாமா நான் ஊர்ல நிக்கிறேன் வந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி உடனே பெட்ரோல் போட்டு வரலான்னு சொன்ன உடனே போலீஸ் ஜீப்ல வந்து தமிழரசனை வக்காரச்சுக்கிற வண்டியோட சேர்த்து இவரை ஐயப்பனையும் அவங்க மனைவியும் அவங்க தாயாரை கைது செய்கிறாங்க. அதன் பிறகு அங்கிருந்து பெங்களூர்ல ஒரு பிளாஸ்டிக் குடோன்ல அடைக்க வைக்கப்பட்டு அடுத்த நாள் 12ஆம் தேதி காலையில தான் அங்க எடுத்துன்னு போறாங்க சித்தூர் காவல் நிலையத்தில். அதன் பிறகு இவர்களை 3 நாள் 11, 12, 13, 14, 14ஆம் தேதி தான் தெரிகிறது இவ்வாறாக சித்திரவதை செய்து கொண்டிருக்காங்க, நகை எங்க கொடுத்தன்னு கேட்கறாங்க, துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்ண கையை கட்டிட்டு அப்படியே ஒரு கயிறுல போட்டு அப்படியே இழுக்கிறாங்க. கடந்த காலத்துல ஆந்திரா மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுல இருந்து யாரும் அழைச்சிட்டு போனாலும் பெறமா தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. அது செம்மர கட்ட கடத்தல் அப்படின்றது இன்னைக்கு கூட 1500 மேற்பட்டவர்கள் இந்த செம்மர கடத்தல ஆந்திரா காவல் நிலையத்துல இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில ஜாமீன்ல வர்றாங்க, உடனே போடுறாங்க. எவ்வளவோ அந்த புள்ள போராடிறது என் புருஷனை காட்டுறாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டானா என்ன இது மாதிரி பண்ணிட்டானுங்க, 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் என்ன உயிரை எடுத்துட்டான் அப்படின்னு ஓரளவு கதறி அழுது. அதன் பிறகு அவனுக்கு அங்கிருந்து நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை, வண்டியில் ஏறி உட்கார், நாங்க சொல்ற கடையை காட்டுவோம், அந்த கடையில தான் அவன் நகையை கொடுத்தன்னு சொல்லு, அந்த கடையில தான் திருட்டு பொருளை கொடுத்தன்னு சொல்லு, நாங்க ரெக்கவரி பண்ணிப்போம். இப்படி கூட்டிட்டு வந்து ஒரு கடையை காமிச்சு அந்த நேரம் பார்த்து அந்த கடையை மூடிடு. தமிழ்நாட்டுடைய காவல் எல்லைக்குள்ளர ஒரு மாநிலத்துடைய இன்னொரு காவல்துறை சேர்ந்தவர்கள் வருகிற பொழுது எப்படி இந்த மாவட்டத்துடைய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கோ அல்லது மாவட்ட ஆட்சியருக்கோ தகவல் தெரிவிக்குமாறு வராங்க எனக்கு புரியல. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் புளியாண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குறவர் பழங்குடியின மக்களை ஆந்திரா மாநிலம் சித்தூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு வழக்கில் தேடுவதாக சொல்லி 11ஆம் தேதி இரவு புளியாண்டப்பட்டி கிராமத்தில் உள்ள ஐயப்பன் என்பவர் வீட்டில் வந்து அவரை கைது செய்ய முற்படுகிறார்கள். அவரது கைது செய்ய முற்படுகிற போது அவரது மனைவி, அவருடைய தாயார், மனைவி அருணா, தாயார் கண்ணம்மாள், மகன் சதீஷ் 7 வயது சிறுவன் கடுமையாக ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள். இரவு நேரத்தில் எதற்காக கைது செய்கிறீங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள். ஆட்சேபனை தெரிவித்த பிறகு தான் அவர்களையும் தூக்கி போட்டுக்கொண்டு அந்த போலீஸ் மப்டியில் வந்த காவல்துறை சேர்ந்தவர்கள், ஆந்திரா சித்தூர் காவல்துறை சேர்ந்தவர்கள் அழைத்து செல்கின்ற போது தான் ஏற்கனவே ஒரு வண்டியில் ஓசூரிலிருந்து தமிழரசனும் அதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரேணுகாவையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆக அனைவரையும் இங்கிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் குடோன்ல எடுத்து சென்று அடைக்கிறார்கள். ரேணுகாவையும் தமிழரசனும் 7ஆம் தேதியே பிடிக்கப்பட்டு பிளாஸ்டிக் குடோன்ல அடக்கி வச்சு பெங்களூர்ல அதன் பிறகு எவ்வாறு ஐயப்பனை தொடர்பு கொள்வது என்று தமிழரசனை கூட்டிட்டு வந்து தமிழரசனை அந்த ஊருக்குள்ள நிக்க வச்சு எல்லையில போன் பண்ண வச்சு மாமா நான் ஊர்ல நிக்கிறேன் வந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி உடனே பெட்ரோல் போட்டு வரலான்னு சொன்ன உடனே போலீஸ் ஜீப்ல வந்து தமிழரசனை உட்காரச்சுக்கிற வண்டியோட சேர்த்து இவரை ஐயப்பனையும் அவங்க மனைவியும் அவங்க தாயாரை கைது செய்கிறாங்க. இத்தகைய ஒரு கொடூர கைது செய்கிறப்ப கடுமையாக அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது, கேவலமாக பேசுறது, இத்தனை சம்பவங்கள்லாம் நிறைவேறியது. அதன் பிறகு அங்கிருந்து பெங்களூரில் ஒரு பிளாஸ்டிக் குடோன்ல அடைக்க வைக்கப்பட்டு அடுத்த நாள் 12ஆம் தேதி காலையில் தான் அங்கே எடுத்துன்னு போகிறாங்க சித்தூர் காவல் நிலையத்துக்கு. சித்தூர் காவல் நிலையத்துக்கு பின்புறமாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி 2-3 ரூம்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கல. அங்கே கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க. இதை போல் ஏற்கனவே கொஞ்சம் பேர் அடைச்சி வச்சிருக்கிற ஒரு காவல் நிலைமை இருக்குது. அது அடைச்சி வச்சோடனே மறுநாள் 12ஆம் தேதி, இது 11ஆம் தேதி நடக்குது, 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு தன்னுடைய தாயும் தன்னுடைய அண்ணனையும் சித்தூர் காவல் நிலையத்தில் இது மாதிரி கடத்தி சென்று விட்டாங்க, அடிச்சிருக்காங்க, பிடிச்சின்னு போயிட்டாங்கன்னு சொல்லி சத்யா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா புளியாண்டப்பட்டி சேர்ந்தவங்க கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு ஆன்லைன் மூலமாக புகார் செய்கிறார். ஆன்லைன் மூலமாக புகார் செய்த உடனே கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து அந்த புகார் மனு அப்படியே நேராக சித்தூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பு டிஎஸ்பிக்கு செல்கிறது அல்லது எஸ்பிக்கு செல்கிறது. 12ஆம் தேதி இரவு சித்தூர் மாவட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து ஒரு பட்டாளியன் புறப்பட்டு வந்து நீ தான் சத்யாவா, நீ தான் எங்கள் மேலே புகார் செஞ்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி அங்கேயே அடித்து உதைத்து சத்யாவை கைது செய்கிறார்கள். சத்யாவினுடைய கணவரை ரமேஷை கைது செய்கிறார்கள். சத்யாவினுடைய மருமகள் பூமதியும் 24 வயது
அவர் வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர், குறவர் சமூகம் அல்ல, வேறு ஒரு சமூகம், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். அவர்களையும் கைது செய்கிறார். இவர்களையும் கைது செய்து 12ஆம் தேதி இரவு அதே சித்தூர் காவலத்தில் கொண்டு சென்று அடைக்கிறார்கள். அங்கே போன பிறகு தான் தெரியுது இவ்வளோ பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. ஏறக்குறைய அந்த குடும்பத்தில் 9 பேர் இவருடைய உற்றார் உறவினர் அப்படின்ற மாதிரி கைது செய்யப்பட்டது. வழக்கை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் மீது குற்ற வழக்கு இருக்கிறது, அவர் நாங்கள் தேடிட்டு வந்தோம், அவர் பிடிக்க வந்தோம், இதுதான் வழக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் சம்பந்தமே இல்லாத அவருடைய மனைவி ஒரு 28 வயசு 30 32 வயசு இருக்கும் அந்த பிரியா என்கின்ற அருணா அந்த அம்மாவை கைது செய்தது, அவருடைய தாயார் 65 வயசு கண்ணம்மாவை கைது செய்தது, அவருடைய சகோதரி ஒரு 45 வயசு சத்யாவை கைது செய்வது, அவருடைய கணவரை கைது செய்வது, மருமகளை, எந்த விதத்தில் நியாயம்? எங்கேயாவது இப்படி சட்டத்தில் இடம் இருக்குதாலும் எங்கேயுமே கிடையாது. 6 மணிக்கு மேலே பெண்களை கைது செய்யக்கூடாது, அப்படியே பகலில் கைது செய்து போனாலும் 6 மணிக்கு மேலே காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாது, உடனடியாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும், நீதிபதியத்தில் ஒப்படைச்சு ரிமாண்டு கொடுக்கணும். அது கைது செய்யும் போது அந்த உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் இடத்துல அரசு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும், அல்லது தொலைபேசியில் அதை தெரிவிக்கணும், நாங்கள் அழைச்சின்னு வந்துருக்கோம், விசாரணை கூட்டின்னு வந்துருக்கோம் தெரிவிக்கணும். எந்த விதமான உச்ச நீதிமன்றத்துடைய கைடில் வழிகாட்டுதலோ, நீதிமன்றத்துடைய உத்தரவுகளோ, அல்லது காவல்துறை சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளை எதையுமே கடைபிடிக்காத ஒரு மோசமான காட்டு மிராண்டித்தரமான காவல்துறை தான் ஆந்திரா காவல்துறை. அந்த சித்தூர் காவல்துறை சேர்ந்தவருடைய நடவடிக்கை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் மிக வன்மையாக கடுமையாக நான் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற ஒரு சம்பவமாக நான் அதை பார்த்தேன். நான் அதன் பிறகு இவர்களை 3 நாள் 11, 12, 13, 14, 14ஆம் தேதி தான் தெரிகிறது இவ்வாறாக சித்திரவதை செய்து கொண்டிருக்காங்க, நகை எங்கே கொடுத்தன்னு கேட்குறாங்க, துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்ண கையை கட்டிட்டு அப்படியே ஒரு கயிறில் போட்டு அப்படியே இழுக்கிறாங்க, பின்னாடி 2 பக்கம் கையை 2 பக்கம் கால் இணைச்சி கட்டிட்டு பண்ணுறாங்க, லட்டி வச்சு குத்துறாங்க, இவ்வளோ ஒரு கொடூரமான சித்திரவதை தகவல் தெரிஞ்சு 15ஆம் தேதி நான் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் தாகூர் அவர் இடத்துல நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, ப்ளீஸ் உங்கள் ஊத்தங்கரை டிஎஸ்பி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தகவல் சொன்னோன்னே, அதன் பிறகு அவரே சொல்லியிருக்கார் ஊத்தங்கரை டிஎஸ்பி கிட்ட இது மாதிரி சார் டெல்லி பாபு கேட்டிருக்காரு என்னன்றதை தகவல் சொல்லணும்னு சொல்லியிருக்கார். அதன் பிறகு நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கேட்குறேன், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருமதி சரியோ ஐஏஎஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த அம்மாவை கேட்ட பிறகு அந்த அம்மா வந்து சித்தூர் தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் வந்து செக் பண்ணேன், சித்தூர் காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி கிட்டே நான் பேசினேன், ஐ வில் செக்அப்னு சொல்கிறேன், நான் செக்அப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அவர் நாலேஜுக்கு இல்லை. சித்தூர் டிஎஸ்பி கேட்டேன், டிஎஸ்பி ஆஃபீஸில் ப்ராப்பராக எனக்கு பதில் சொல்லலை. இன்ஸ்பெக்டர் மத்தைய ஆச்சாரியன்னு சொல்லிட்டு அந்த சித்தூர் இன்ஸ்பெக்டர் கேட்டேன், எவரும் லேது இங்கே தமிழ்நாட்டுக்காரர் யாருமே கூட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டாரு. ஆக இவங்களை யார் கடத்திட்டு போனாங்க, உயிரோடு இருக்கிறாங்களா, இல்லை சிறையில் இருக்கிறாங்களா, இல்லை பிணமாக்கப்பட்டிருக்காங்களா, இத்தகைய வலுவான சந்தேகம் எழுகிறது. கடந்த காலத்தில் ஆந்திரா மாநிலத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து யார் அழைச்சிட்டு போனாலும் பிணமாக தான் திரும்பியிருக்கிறாங்க, அது செம்மரை கட்ட கடத்தல் அப்படின்றதுல. இன்றைக்கி கூட 1500 மேற்பட்டவர்கள் இந்த செம்மர கடத்தலில் ஆந்திரா காவல் நிலையத்தில் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் ஜாமீனில் வர்றாங்க, உடனே பிடிச்சி போடுறாங்க, சில பேர் ஜெயிலே செத்துருக்காங்க, சில பேர் ஓட விட்டு செத்துருக்காங்க, துப்பாக்கி சுட்டு சாகடிச்சிருக்காங்க. பலவாறாக ஆந்திரா மாநிலத்தில் தமிழர்கள் இன்றைக்கும் சுட்டு அதாவது கொன்று குவிக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் தான் இன்றைக்கும் எனக்கு இதில் வலுவான சந்தேகம் உண்டு. அப்பாவியான பெண்கள் என்ன தவறு செஞ்சாங்க, எதற்காக 4 நாள் 5 நாள் போலீஸ் கஸ்டடியில் வச்சுன்னு இருக்கிறீங்க, யார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது, எந்த காவல்துறையுடைய அதிகாரத்தில் அப்படி இருக்குது, சூப்பரண்டா போலீஸ்க்கு அந்த அதிகாரம் இருந்தால் டிஜிபி இருக்குதா? ஆக இப்பேற்பட்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமாக சட்டத்தாத்தினை மீறி நடத்தக்கூடிய ஒரு மோசமான காவல்துறை ஆந்திரா செத்தூர் காவல்துறை நடவடிக்கை அதில் இருந்திருக்கு. அதன் பிறகு இதை பார்த்தா ஒரு 4 நாள் பொறுத்த பிறகு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு சித்தூரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் 15ஆம் தேதி தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே 16ஆம் தேதி அங்கிருந்து சத்யான்றவர்களை உங்கள் நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த, அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பெற்றா உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன் ஒய்ஃபு, உங்கள் அண்ணன் பையன், உங்கள் புருஷன் மொத்த பேரை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, சரி ரைட்டு நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறேன் இந்தம்மா, சரி நான் அப்படி ஊருக்கு போகிறேன், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஊத்தங்கரை கூட்டிகிட்டு வந்தேன். ஆந்திரா போலீஸ் எஸ்ஐ ஒருத்தர்,
சத்தியநேயன் சொல்லிட்டு எங்கள் இயக்கத்தினுடைய ஒரு தலைவர் ஒருத்தர் அது ஒரு போலீஸ் ஜீப்பில் இந்த சத்யாவை கூட்டிகிட்டு வந்து ஊத்தங்கார போலீஸ் ஸ்டேஷனில் நான் கொடுத்த வாபஸ் மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு எழுதி கொடுத்த உடனே அங்கேருந்து தகவல் கொடுத்து சித்தூர்லேருந்து 5 பேரை மட்டும் விடுவிக்கிறாங்க. கண்ணம்மா, அந்த அம்மாவுடைய மருமக அருணா, அந்த பையன் தமிழரசன், இந்த சத்யாவுடைய புருஷன் ரமேஷ் இவங்க 5 பேர் மட்டும் விடுவிக்கிறாங்க. இந்த அம்மாவோட சேர்த்து 6 பேர். அப்புறம் ரேணுகாவை விடுவிக்கிறாங்க. ரேணுகாவும் ஐயப்பனுக்கு முதல் மனைவின்னு வச்சிங்களேன். இவர்கள் அத்தனை பேரும் நேராக அங்கே கூட்டிகிட்டு வந்து மத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் இரவு அவங்க பெண்கள் மட்டும் தனி, ஆண்கள் மட்டும் தனி, காவல்துறை பந்தோபஸ்தோடு, ஆந்திரா போலீஸ் பந்தோபஸ்தோடு வந்தாங்கன்னு வச்சிங்களேன். அதன் பிறகு இங்கே கூட்டிகிட்டு வந்து மத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 10-10:30 நாங்கள் எதுவும் தவறும் பண்ணல, எதுவும் பண்ணல, ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவசர அவசரமாக ஆந்திரா போலீஸ் கிளம்பிட்டாங்க. இரவு 11 மணிக்கு மேலே அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு கிருஷ்ணகிரி போனோம்னா அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர். அடுத்த நாள் காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டு அநேகமாக 16ஆம் தேதி காலையில் மருத்துவமனைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனாக்கா 16, 17 அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் தெரியுது அந்த பெண்கள் என்ன உடம்பு நோய் வலின்னு கேட்ட பிறகு. அப்போ தான் அந்த பெண்கள் சொல்கிறாங்க, அருணா சொல்கிறாங்க, என்னை சித்தூர் போலீஸ்காரன் என்னை கெடுத்துட்டாங்க, இவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க, இப்படியெல்லாம் செஞ்சானுங்க, இப்படி துணி அவருக்கு சொன்னானுங்க அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அப்போ தான் வெளிச்சத்துக்கே வருது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க காவல்துறை சார்ந்த மருத்துவர்கள் டீமு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவன் பாருங்க, அந்த போலீஸ்காரன், சித்தூர் போலீஸ்காரன், அவன் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு செக்ஷுவல் இதில் ஈடுபட்டுக்கிறான். நகம் பற்றக்கூடாது, வேறு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு கையிலையும் க்ளவுஸ் போட்டு அதே போல் வந்து அவன் காண்டம் யூஸ் பண்ணி இப்படியாக வந்து அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறான்னு வச்சுங்களேன். எவ்வளவோ அந்த புள்ள போராடிறது, என் புருஷனை காட்டுறாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு தானே என்னை இது மாதிரி பண்ணிட்டானுங்க, அவன் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்னை உயிரை எடுத்துட்டான் அப்படின்னு ஓனு கதறி அழுத்து. இந்த ரேணுகான்ற அந்த பெண்ணை மகாராஷ்டிராவில் வந்து கூட்டிகிட்டு வந்த அந்த பெண்ணு, அவள் தமிழ்காரி தான், அங்கே குழப்புக்காக போனவன். அவளை வந்து தன்னுடைய மர்ம உறுப்பில் ஒரு பைப்பு அதில் மிளகாத்தூளை போட்டு எண்ணெயை தடவி மிளகாத்தூளை போட்டு அப்படியே அந்த மர்ம உறுப்பில் சொருவி இப்படி ஒரு கேவலமான கொடூரமான ஒரு காட்டு விராடித்தனமான ஒரு நிகழ்ச்சியை இதை பண்ணியிருக்கிறானுங்க. உண்மையிலே அந்த புள்ள சொல்கிறப்ப நம்மளுக்கெல்லாம் அப்படியே உடம்பு பூசுது, பதறது. இவ்வளோ இந்த சொல்லுவாங்க, இந்த காலத்தில், கலியுக காலத்தில், இந்த விஞ்ஞான உலகத்தில் இப்படி கூட இன்றைக்கும் காவல்துறை சந்தை அப்படி இருக்கிறாங்க. என்ன தவறு செஞ்சாங்க இந்த அருணாவும் சரி, இந்த ரேணுகாவும் சரி, என்ன தவறு செஞ்சு இப்படி கடும் சித்திரவதை பண்ணுறது? அந்த பெண் உறுப்பில் இப்படி மிளகாத்தூளை போட்டி கொடூர சித்திரவதை பண்ணுறது அவனுக்கு எப்படி இந்த மனசு வந்ததுன்னு எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஆக காட்டு மிராண்டித்தனத்தை விட ரொம்ப மிக மோசமான அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை இந்த பெண்கள் சித்திரவதை பெறப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது அத்தனையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறப்ப தான் வருது. அதன் பிறகு மற்ற ஆண்களை அடிச்சுது, கையை கட்டி பின்னாடி போட்டது, தொங்க விட்டது. ஒரு 2 நாட்கள் பூரா இப்போ உள்ளே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் 3 நாள் அவனை கட்டியே தங்கவிட்டு நிற்பான். சாப்பாட்டுக்கு மட்டும் கீழே இறக்குவானுங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னு மறுபடியும் தொங்க விட்டுருவானுங்க. அந்த சத்யாவுடைய மருமகள் வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணு அதே போல் அந்த பொண்ணு சுடிதார் ஏதோ போட்டுருக்குது, 24 வயசு அந்த பொண்ணு படித்த பொண்ணு, அந்த பொண்ணு வேறு ஒரு சமூகம் பார்த்தா வந்து அந்த சமூகத்தை ஆள் மாதிரி தெரியாது. அந்த பிள்ளை என்ன நடந்ததுன்னே தெரியாது, திருமணமாகி 2-3 வருஷம் தான் ஆகுது அந்த பிள்ளைக்கு. ஆனால் அந்த பிள்ளை எப்படி சித்திரவதை பண்ணணும், அது தன்னுடைய வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எதுக்காக நடிக்கிறீங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதே, திருடு போக்குவரத்துன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஓடு கதறது. அதன் பிறகு அவனுக்கு அங்கேருந்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, வண்டியில் ஏறி உக்கார், நாங்கள் சொல்கிற கடையை காட்டுவோம், அந்த கடையில் தான் அவன் நகையை கொடுத்தன்னு சொல்லு, அந்த கடையில் தான் இப்போ திருட்டு பொருளை கொடுத்தன்னு சொல்லு, நாங்கள் ரெக்கவரி பண்ணிப்போம். இப்படி கூட்டிகிட்டு வந்து ஒரு கடையை காமிச்சு அந்த நேரம் பார்த்து அந்த கடையை மூடிடுது. அதன் பிறகு திரும்பி கூட்டிகிட்டு போயிருக்கான். ஆக ஐயப்பனையும் இந்த பூமதியும் கொடூர சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. குற்றுயிரும் கொலை உயிருமா தான் அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கறது போயிருக்காங்க ஐயப்பன். அங்கே ஐயப்பன் அங்கே போன அந்த நீதிபதி பார்த்த பிறகு இந்த கண்டிஷனில் எப்படி நான் அட்மிஷன் போகிறதுன்னு சொல்லி அவர் அப்படியே வந்து முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு ஒரு தகவல். என்னை பொறுத்தவரைக்கும் அந்த பூமதியை அங்கே இருக்கிற காவல்துறை சேர்ந்தவர்கள் கட்டாயம் சிதைத்திருப்பார்கள். அந்த புள்ள வெளியே வந்த பிறகு தான் தெரியும் எத்தனை காவல்துறையை சேர்ந்தவன் போலீஸ்காரன் இது மாதிரி பண்ணியிருப்பான் செஞ்சுருப்பான் என்ன சித்திரவதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெளியே வந்தப்பறம் தான் நம்ம அதை கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ நடந்த உடனே
மற்ற அஞ்சு பேரை அழைச்சிட்டு மற்ற ரெண்டு பேரை ரிமாண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரை அடுத்த நாளே கூட்டிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க சித்தூர் காவல்துறை சார்ந்த. இதில் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய காவல் எல்லைக்குள்ளார ஒரு மாநிலத்துடன் இன்னொரு காவல்துறை சேர்ந்தவர்கள் வருகிற பொழுது எப்படி இந்த மாவட்டத்துடைய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கோ அல்லது மாவட்ட ஆட்சியருக்கோ தகவல் தெரிவிக்குமாறு வராங்க? எனக்கு புரியல. கட்டாயம் தகவல் தெரிவிச்சிருப்பாங்க. சூப்பர்டா போலீஸ் கிருஷ்ணகிரி, அவர் ஊத்தங்கரை சாருடைய சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பி டிஎஸ்பிக்கு தகவல் தெரிவிச்சிருப்பார். அவனுக்கு வந்து பிடிச்சிட்டு நாங்கள் பிடிச்சிட்டு போறோன்றத தகவல் தெரிவிச்சிருப்போம் ஆந்திரா போலீஸ்காரன். ஆனால் இவ்வளோ நடந்த பிறகு நான்கு நாட்களாக தருமபுரி கிருஷ்ணகிரி எஸ்பியும் சொல்லலை, ஊத்தங்கரை டிஎஸ்பியும் சொல்லலை, யாருக்குமே இந்த தகவலை பரிமாறல, தகவலை கன்வே பண்ணல. ஆக இப்படி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள யாருனாலும் வரலாம், யாருனாலும் அடித்து தூக்கிட்டு போகலாம், அவங்கள வந்து கொடூர சித்திரவதைக்கு ஆளாக்கலாம், பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபடுத்தலாம், இது மாதிரி பெண்களை மிக கேவலமாக கஸ்டோடியில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணலாம் செய்யலாம், இது கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அந்த தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரிலாம் ஆகிப்போச்சு. இந்த மாநிலத்தை சேர்ந்த பழங்குடி மக்களை எப்படினாலும் வந்து அடுத்த மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை சேர்ந்தவர்கள் கேவலமாக மோசமாக நடத்தலாமா, கொடும் சித்திரவதைக்கு ஆளாக்கலாமா? இதுதான் எனக்கு இருக்கிற கேள்வி. இவர்களுக்கு அனுமதி இல்லாமல் எப்படி அவங்க போனாங்க, எப்படி அவங்க போலீஸ்காரன் தூக்கிட்டு போனான் இவங்களை? இது ஒன்று. இது தெரிஞ்சு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் மாவட்ட காவல்துறையோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ என்ன தவறி இருக்கிறாங்க? சம்மந்தப்பட்ட குடும்பத்தை தகவல் தெரிவித்து நீங்கள் போய் பாருங்கள், ஜாமீன் எடுங்க, செய்யுங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அந்த சம்பவம் எவ்வளோ நடந்த பிறகு ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டு 20ஆம் தேதி பார்த்து அவங்களெல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு டாக்டருங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. உடனே டிஸ்சார்ஜ் பண்ணு சார், உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுறங்க சார், 4 டேஸ் ஆயிடுச்சு சார், இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க சார், டிஸ்சார்ஜ் பண்ணுங்க சார்னு சொன்னாங்க. அது பிறகு அந்த பெண்களும் 4 நாளாக 6-5 நாளாக ஒரே துணியில் இருக்கிறாங்க. ஆக அந்த துணி அழுக்கு இதெல்லாம் ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சா போதும் செஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க. நான் வீட்டுக்கு போனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுதல் அடையுமோ அப்படின்னு சொல்லி அந்த பேஸில் சரி 4வது நாள் இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி 20ஆம் தேதி காலை ஒரு 12 மணிக்கு மேலே 1 மணிக்காக டிஸ்சார்ஜ் பண்ணோம். அந்த ஹாரிமம் உட்பட சேர்த்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. ஆக மாவட்ட காவல்துறை 161 ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. என்ன சம்பவம் நடந்தது பூரா அதில் கொண்டாந்துருக்கிறீங்க. அந்தந்த செக்ஷன் பிரிவுகள் பேரில் வழக்கை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஏறக்குறைய 11 செக்ஷனில் மேட் அவுட் ஆயிடு அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது. அந்த 11 செக்ஷனில் வந்து 376(2) போட்டு வச்சுருக்கிறீங்க. அதே போல் எஸ்ஏஎஸ் ஆக்டை கொண்டாந்துருக்கிறீங்க. அதே போல் ஐபிசி தமிழ்நாடு உமன்ஸ் அட்ராசிட்டி ஆக்ட், அதுவும் உமன்ஸ் அட்ராசிட்டி ஆக்டாக அதை சேர்த்துருக்கிறீங்க. நல்ல விஷயம். ஆனால் இது சம்மந்தமாக வழக்கை பதிவு செஞ்சு நீதிமன்றம் மூலமாகவோ தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி மூலமாகவோ அல்லது உள்துறை செயலர் மூலமாகவோ உடனடியாக ஆந்திரா மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உடனடியாக அவர்களை கைது செய்து ரிமாண்ட் செய்வதில் ஏன் தயக்கம் இருக்குது? துரதிருஷ்டவசம் தமிழ்நாட்டுடைய காவல்துறை டிஜிபி திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள் அநேகமாக இப்போ ரிலீவ் ஆகிற டைம் இருந்தது. நான் அவருக்கும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சேன், ப்ளீஸ் இன்டர்வியூ இமீடியட்லி, இது மாதிரி ஆந்திரா கஸ்டோடியில் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். பட் அவர் எந்த அளவுக்கு அதை பார்த்தாரு செஞ்சாரு எனக்கு தெரியல. ஆக இந்த செய்தி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அருமத்தோட கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை ஒரு பத்திரிகை ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்ட போது தான், தலைப்பு செய்தியாக தீக்கது பத்தில் வெளிவந்த பிறகு தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே இந்த செய்தி போய் சேருது. உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையும் உள்துறையும் உடனடியாக அலர்டர் ஆகி அந்த 161 ஸ்டேட்மெண்ட் எடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு காவல்துறை, அதன் பிறகு தான் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை இதுவாயிருக்கு. இன்றைக்கும் ஆந்திரா மாநில காவல்துறை சேர்ந்தவர்கள் இதை எப்படி பூசி முழுகிடலாம், ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம், எதை எதாவது செஞ்சிடலாம், இந்த மக்களை வேற எதாவது கடத்த முடியுமா, வேற ஏதாவது செஞ்சிட முடியுமா, அத்தகைய விஷயத்துல தான் இன்றைக்கும் ஆந்திரா காவல்துறை குறிப்பாக சித்தூர் சுப்பிரடா போலீஸ் அவர்களும் சரி டிஎஸ்பியும் சரி இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆக உடனடியாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர்களும் உள்துறை செயலாளர்களும் இந்த ஆந்திரா மாநிலத்தில் குறிப்பாக சித்தூர் காவல் நிலையத்தில் இத்தகைய கொடூர நிகழ்வுகளில் ஈடுபட்டுக்கூடிய அத்தனை பேர் மீதும் கடுமையான தண்டனை வழங்கணும், கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யணும், உடனடியாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ரிமாண்டு செய்யப்படணும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அண்டர் எஸ்ஏஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் இதை வந்து அந்த பெண்கள் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி அநேகமாக கோர்ட்டுக்கு போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு தீர்வு உதவி வழங்கணும். இந்த வழக்கை எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வுக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும். இது சிபிசிஐடி இது பண்ணாலும் சரி இது பண்ணாலும் சரி வேறு விதமாக கொண்டு போகலாம். ஆக சிறப்பு புலனாய்வு வந்து ஆந்திரா மாநில காவல்துறையும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் சரி என்ன பண்ணியிருக்காங்க,
எப்படி இந்த மக்கள் பாதிக்க விக்டிம்ஸ் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் நடந்திருக்குது, கஸ்டோடியில் இது மாதிரி பண்ணியிருக்குது, அத்தனையும் முழுமையாக அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் தான். இடையில கூட ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன், சித்தூர் மாநிலத்திலே சித்தூர் காவல் நிலையம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் குறவர் அமைப்பு மட்டுமல்ல, இப்படி ஒடுக்கப்பட்ட பல்வேறுபட்ட அமைப்புகள் பழங்குடியினர்களுக்காக சார்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் போன்ற சில பழங்குடியினர் அமைப்புகள் அத்தனை பேரும் கண்டன குரல் எழுப்பியிருக்கிறாங்க. நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஜெய்பீம் படத்தை பார்த்து நான் இரவு முழுவதும் தூங்கவில்லை என்று சொன்னார். அந்த ஜெய்பீம் படத்தோட தமிழ்நாட்டில் இத்தகைய பழங்குடி மக்கள், குறிப்பாக இருளிறன மக்களோ அல்லது குறவிறன மக்களோ ஜெய்பீம் சம்பவத்தில் அந்த முதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது உண்மையிலே ஒரு குறவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வேறு விதமாக வேறு ஒரு சமூகம் என்று சித்தரிக்கப்பட்டு படத்தில் போச்சு, அது வேறு விஷயம். அவர் குறவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் ராஜாக்கண் என்பவர். அதே குறவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் புளியாண்டப்பட்டி கிராமத்தில் சேர்ந்த ஐயப்பனாக இருந்தாலும் சரி, அவருடைய மனைவி அருணாக இருந்தாலும் சரி, அந்த ஜெய்பீமுடைய தொடர்ச்சியாகத்தான் அத்தகைய கொடூரமான சித்திரவதைகளும் வழக்குகளும் இப்போ மீண்டும் தொடர்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே தமிழக காவல்துறை தமிழ்நாட்டுடைய மாவட்ட, குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவட்ட நிர்வாகத்தை மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு செங்கோடு இயக்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நீண்டதோடு போராட்டம் நடத்தி எவ்வாறு எழச்சூருக்காக ஒரு நிடநெறிய போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம், சாதித்திருக்கிறோமோ, 19 ஆண்டு காலமாக எவ்வாறு வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீண்ட நெறிய ஒரு போராட்டம் நடத்தி 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளை நீதிமன்றம் முன்பாக நிறுத்தி அந்த வழக்கிலே நீதியை வெற்றி பெற செய்திருக்கிறோம். அதே போல நிச்சயமாக இதோ சித்தூர் காவல் நிலையத்திலே கயவர்கள் காட்டுமிராடித்தனமாக பெண்களை பாலியல் பலாத்காரம் பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தது, தண்டனை வாங்கி தருவரை, இதற்கு நீதி கிடைக்க வரை செங்கோடு இயக்கம் ஓயாது. அதற்கான தொடர்ச்சியான போராட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நாங்கள் முன்னெடுத்து செல்வது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.